நாட்டின் இந்த ஆண்டு பருவமழை இயல்பாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை பெய்யும் பருவமழை நாட்டின் வேளாண்மை உற்பத்திக்கு பெரிதும் உதவுகிறது. ஆனால் தமிழகத்தில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனது. இதனால் பயிர்கள் காய்ந்து அறுவடை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் பெரிதும் சிரமப்பட்டனர். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை இயல்பாக இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேலும் நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் பருவமழை குறித்து இப்போது அறிவிக்கவில்லை என்றாலும் தற்போது வறட்சியில் இருக்கும் பகுதிகளில் கூட இயல்பான பருவமழை பெய்யும் என்று எதிர்பார்ப்பதாக புவி அறிவியல் துறைக்கான அமைச்சர் ஜெயபால் ரெட்டி கூறினார். This year, southwest monsoon seasonal rainfall for the country as a whole is most likely to be normal. பருவமழை குறித்த முன்னறிவிப்பை ஏப்ரல் ஜூன் மாதம் என இரண்டு கட்டங்களாக இந்திய வானிலை மையம் வெளியிடும் என்றும் அவர் தெரிவித்தார்.